கன்ஃபஷன் என்ன பண்ணுது தெரியுமா, அறிக்கை என்ன பண்ணுது தெரியுமா, தேவனுடைய வல்லமையை உங்கள் சூழ்நிலைகளில் திறந்து விடுகிறது. It's open God's power in your circumstances. Confession. Whatever you confess, you possess. உண்மேல் அன்பு வைத்து கடவுள் உங்க மேல என்ன வச்சிருக்கிறாருங்க, எல்லாம் சொல்லுங்க, அன்பு வச்சிருக்கிறார். ஆமென். சொல்றீங்க, நம்புறீங்களா? கடவுள் உங்க மேல அன்பு வச்சிருக்காருன்னு என்னை யாருமே நேசிக்க மாட்டேங்க, இதையே பேசிட்டு விளையா ஊரு பூரா. சொல்லுங்க, என் மேல தேவன் அன்பா இருக்கிறாரு. ஆமென். தகப்பனும் தாயும் என்னை தள்ளினாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்கிறார். என் மேல அன்பா இருக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறாருங்க. அவர் உண்மேல் அன்பு வைத்து உன்னை அன்பு வச்சுதான் எதையே பண்றாராம், ஆசீர்வதித்து. அன்புனாலே உங்களை என்ன பண்றாரு, ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கர்ப்ப கனியையும் உன் நிலத்தின் கனியாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். அப்புறம் பாருங்க, சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடி இருப்பது இல்லை. எல்லாம் சொல்லுங்க, இருப்பது இல்லை. எல்லாம் சொல்லுங்க, டிக்ளேர் பண்றோம், இருப்பது இல்லை. 15, கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோபங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பழைய ஏற்பாட்டில் பாருங்க, அவர் சொல்றாரு, எந்த நோயும் நான் உனக்கு வரப்பண்ணேன். எல்லாம் சொல்லுங்க, ஒரு நோய் எனக்கு வராது. எல்லாம் சொல்லுங்க, நோய் வராது. சிலர் பாருங்க, இந்த பேப்பர்ல நியூஸ்ல எல்லாம் படிப்பாங்கல்ல, இப்ப எங்க பார்த்தாலும் இதுதான் அப்படிமாங்க, கடைசியில் பார்த்தா வீட்டுக்குள்ளே வந்திருக்கும். ஆமா, அதானே சொன்னீங்க, எங்க பார்த்தாலும் இப்ப வந்துருது பிரதர், இப்படித்தான் பிரதர் வந்துருது பிரதர், குளிர் சீசன் ஆயிட்டுனால எனக்கு இது வந்துடும் பிரதர் அப்படிங்க. எல்லாம் எல்லாம் டிக்ளேர் பண்றது தான், டோன்ட் டிக்ளேர் தட். என் வீட்டுக்குள்ள வியாதி வராது. கடவுள் பாருங்க, உங்க மிருக ஜீவனுக்கே வராதுங்க. ஐயோ, உங்க ஆடு உங்க மாடு ஆசீர்வதிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. உங்க எல்லையிலே அது வராது, உங்களுக்கு சொந்தமா அது வராதுங்கிறார். இப்போ இப்படி தேவன் பேசியிருக்கிறார். இப்போ இதெல்லாம் பேசணும். எல்லாம் சொல்லுங்க, அவர் பேசுனத நீங்க பேசுங்க. ஆமென். தான் காரியம் பாருங்க, சூழ்நிலை ஆயிரம் காரியங்களை சொல்லுவோம், அதை எடுத்து பேசிட்டு இருக்காதீங்க. இன்னைக்கு எது உங்க இன்னைக்கு வந்து கடனாளியா நீங்க இருக்கலாம், சொல்லுங்க, என் கை வாரி இறைக்கும், நான் ஐஸ்வர்யவான். ஆமென். என் தேவைகளை எல்லாம் என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே சந்திக்கிறார். இது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது, கடவுளுடைய வல்லமையை உங்கள் சூழ்நிலைகளுக்குள்ளாய் விடுவிக்கிற காரியமா இருக்கிறது. கன்ஃபஷன் என்ன பண்ணுது தெரியுமா, அறிக்கை என்ன பண்ணுது தெரியுமா, தேவனுடைய வல்லமையை உங்கள் சூழ்நிலைகளில் திறந்து விடுகிறது. இட்ஸ் ஓப்பன் காட்ஸ் பவர் இன் யுவர் சர்க்கம்ஸ்டான்சஸ். கன்ஃபஷன். Whatever you confess, you possess. Your confession releasing the God's power. அவர் சொல்றா பாருங்க, அந்த 12 வருஷ வியாதி உள்ள ஸ்திரீ சொல்றா பாருங்க, நான் போய் அந்த வஸ்திரத்தை தொடுவேன், நான் சுகமாவேன் அப்படிங்கிற பாருங்க, அதே மாதிரியே நடந்துருது பாருங்க. அது மாதிரி சொல்லுங்க, பாருங்க, நான் இந்த 2019 கடனே இல்லாத வருஷமா நான் வாழுவேன், கடனே இல்லாத ஒரு வருடமாக இந்த 2019 எனக்கு இருக்கும். சொல்லுங்க, அப்படியே நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. நான் கடன் வாங்க மாட்டேன், நான் கடன் கொடுப்பேன். என் களஞ்சி நிரம்பி இருக்கும். எத்தனையோ முறை அக்கௌண்ட்ல நான் என்னுடைய அக்கௌண்ட்டை பார்த்து நான் பேசியிருக்கிறேன். சம்டைம்ஸ் மினிமம் பேலன்ஸே இல்லாமல் காசெல்லாம் எடுத்துக்கிட்டே இருப்பான். இப்படி இருந்திருக்கு. சில சொல்லுவாங்க, இந்த அக்கௌண்ட்டை மாத்திருங்க, வேற ஏதாவது வச்சிருங்க, போடுற காசெல்லாம். எனக்கு வந்து ஒரு வெறி, விசுவாசன்னே சொல்ல முடியாது, என்னது ஒரு வெறி, என்ன தெரியுமா, இந்த அக்கௌண்ட்டு நிரம்பணும், இந்த அக்கௌண்ட் நிரம்பியே ஆகணும். 20 lakhs வந்து என் அக்கௌண்ட்ல உள்ள இருக்குது. இருக்கும்போது பேங்க்ல இருந்து போன் பண்றேன், சார் அமௌண்ட்லாம் நிறைய இருக்கு, ஏதாவது செய்யலாம் பண்ணலாம் அப்படின்னு.
முன்னாடி பண்ணுவாங்க சார், ஒரே மினிமம் பேலன்ஸ் கூட இருக்க மாட்டேங்க சார் அப்படிம்பாங்க. நான் சொல்லட்டுமா, அப்பவும் நான் நின்றுக்கிட்டு மினிமம் பேலன்ஸே இல்லை என்ன செய்ய போகிறேன் அப்படி போன சொன்னதே கிடையாது. என் களஞ்சியம் நிரம்பும், என் அக்கௌண்ட் நிரம்பும் சொல்லிகிட்டே இருக்கிறேன். என் அக்கௌண்ட் மட்டும் இல்லை, என் ஒய்ஃபுக்கும் ஒரு அக்கௌண்ட் இருக்குது, அதுவுமே நிரம்பிட்டு தான் இருக்குது. சர்ச் அக்கௌண்ட் மட்டும் என்ன நிரம்பி தான் இருக்குது. ஹல்லேலூயா. ஜீரோவில் எதுவுமே இல்லை, எல்லாமே நிரம்பிக்கிட்டே இருக்குது, வந்துக்கிட்டே இருக்குது. சொல்லட்டுமா, ஜீரோவில் இருந்தாலும் ஜீரோவில் இருக்குது, ஜீரோவில் இருக்குன்னு நாங்கள் பேச மாட்டோம். ஜீரோவில் இருந்தாலும் என்ன சொல்லுவோம், என் நேரம் என்ன நடக்குன்னு தெரியாது, நாளை இந்நேரம் சமாரியாவிலே ஒரு தேசத்தின் பஞ்சத்தை 24 hours தேவன் மாற்றினாருங்க. 24 hours ஒரு நேஷனல் எக்கனாமியை சேஞ்ச் பண்ண முடியும்னா தேவனால் ஏன் உங்கள் பொருளாதாரத்தை மாற்ற முடியாது? ஹல்லேலூயா. பிலீவ் சம் சூப்பர் நேச்சுரல் திங்ஸ், சூப்பர் நேச்சுரல் என்கவுண்டர்ஸ், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உங்கள் வாழ்க்கைக்குள்ள வரட்டும். கடவுள் வல்லவராக இருக்கிறார். உத்தம இருதயத்தோடு தம்மை தேடுகிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் இந்த பூமி எங்கும் உள்ளாவி கொண்டிருக்கிறது. ஆமென். எனக்கு அதிசயம் நடக்கும். என் பிள்ளைகளை பற்றி நல்ல அறிக்கைகளை செய்யுங்க. என் பிள்ளைகள் கெட்டு போக மாட்டார்கள். என் பிள்ளைகளின் சமாதானம் பெரியதாக இருக்கும். சொல்லிக்கிட்டே இருங்க. வந்து முழங்கால் போட்டு இயேசுவே வாங்க உங்கள் பிள்ளைங்கள்லாம். ஆமென். ஏன் சந்ததியில் யாரும் கெட்டு போக மாட்டாங்க. நீங்கள் எடுங்க அதிகாரத்தை, நீங்கள் எடுத்து சொல்லி பாருங்கள், உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆமே. இப்போ நாம் என்ன பண்ணிடுறோன்னா, நிறைய நேரத்தில் மற்றவங்க சொன்னதை அப்படியே எடுத்துக்கிறோம், சூழ்நிலை சொல்கிறத அப்படியே எடுத்துக்கிறோம், அதை அறிக்கையாக வேற மாற்றி ஃபுல்லாக பரப்பிக்கிட்டு இருக்கிறோம். டோன்ட் டூ தேட். நீங்கள் எதை எடுக்கணும், தேவன் என்ன சொன்னார், தேவனை உங்கள் தேவன் உன்னை பார்த்து நீ ஒன்றுமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லியிருந்தா இவ்வளோ நேரம் பிரசங்கமே பண்ணியிருக்க மாட்டேன். என்ன சொல்லியிருப்பேன், நம்மளாம் ஒன்றுமே இல்லை பிரதர் சொல்லியிருப்பேன். தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன்